பசுமையான உள்ளம் கொண்ட பாசமிகு உறவுகளுக்கு அன்பு வணக்கங்களுடன் உங்கள் சேவகன் சொந்த டாக்டர். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆதார் அடையாள அட்டை. இந்த ஆதார் அடையாள அட்டை என்பது இந்தியாவிலேயே குறைந்தது 182 நாட்கள் வசித்த ஒருவருக்கு வழங்கப்பட்டு வரும் 12 இலக்க அடையாள அட்டை தாங்கிய ஒரு அட்டையாகும். உலகிலேயே 2வது பெரிய மக்கள் தொகை நாடான இந்தியாவில் நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் தனித்தனி அடையாள எண் வழங்குவதன் மூலம் நாடு தழுவிய குடிமக்கள் தரவுதளத்தை உருவாக்குவதே ஆதாரின் முக்கிய நோக்கம். ஓகேங்களா, இந்த ஆதார் கார்டை நாம் இப்போ கரண்ட் டேட்டில் எப்படி நம்ம வச்சிருக்க ஆதார் கார்டை தொலைஞ்சிட்டாலோ அல்லது புதுசாக நம்ம ஆதார் கார்டு எடுக்கணுனாலோ நம்ம குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டை எப்படி எடுக்கிறது, நம்ம குழந்தைங்களோட ஆதார் கார்டை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, நம்மளுடைய கைரேகைகள் பதிவாகாமல் இருக்குது அப்படின்னா அதை எப்படி திருப்பி பதிவு பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண் பார்ப்போம். நமக்கு கிடைக்கிற இந்த ஆதார் கார்டானது டிஜிட்டலி சிக்னேச்சர், அதாவது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சைன் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டு. உங்களுக்கு மேனுவலாக எந்த விஷயமே இதில் கிடையாது, எல்லாமே ஆன்லைன். ஓகேங்களா, ஆதார் கார்டு அப்படின்னாலே ஆன்லைன் மூலயமா பெறக்கூடிய ஒன்று தான். இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை நெருப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஆகிட்டாலோ ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை, இமீடியட்டாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த ஆதார் கார்டை பெற முடியும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஆன்லைன்லலாம் போய் எடுக்க முடியாது, எனக்கு எடுக்க தெரியாது அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளாக அருகில் உள்ள சிஎஸ்சி சென்டர் இ சேவை மையங்களில் போய் அணுகி ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை உங்கள் வீட்டுக்கே வர வைக்க முடியும். ஓகேங்களா, அந்த ஆதார் கார்டை வீட்டுக்கு நேரடியாக வர வச்சு நீங்கள் அது மூலமாகவும் பயன்பட்டுக்கலாம். ஸோ இந்த ஆதார் கார்டை நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கரண்ட்டில் இருக்கிற நம்மளுடைய ஆதார் வெப்சைட்டான யூஐடிஏஐ அதில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்ப்போம். இது தாங்க இந்த ஆதார் கார்டோட வெப்சைட், அதாவது பார்த்திங்கன்னா www.uidai.gov.in. ஓகேங்களா, இந்த வெப்சைட் வந்து இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் நம்ம வந்து ஆதார் கார்டு சம்மந்தமாக என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மை ஆதார் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சப் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கெட் ஆதார், அப்டேட் வர் ஆதார், ஆதார் சர்வீசஸ், அபவுட் வர் ஆதார், ஆதார் ஆன் மொபைல், டவுன்லோட்ஸ். ஓகேங்களா, இத்தனை சர்வீசஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஈஸியாக வந்து பயன்படுத்தி நம்மளோட டேட்டாஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஓவர் என்ரோல்மெண்ட் சென்டர், இங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து எடுக்க முடியும், புகைப்படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத எந்தெந்த சென்டர்ஸுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் போய் தெரிஞ்சுக்கலாம். செக் ஆதார் ஸ்டேட்டஸ், நம்மளுடைய ஆதார் கார்டு வந்து புதுசாக எடுத்திருந்தாலோ கரண்ட்டில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத இதனுடைய தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஆதார் கார்டு இ ஆதார் கார்டை வந்து இந்த டவுன்லோட் ஆதாருங்கிறது மூலயமா போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ப்ரௌசிங் நீங்கள் உங்களுடைய மொபைல்லையே வந்து நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணி இந்த டவுன்லோட் ஆதார் மூலயமா நீங்கள் ஜஸ்ட்டு, அதாவது முன்னே இருந்த ஸ்டெப்ஸை விட இப்போ ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்குங்களா, ஆதார் நம்பரை மட்டும் போட்டுட்டு நீங்கள் கியூஆர் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கோடு ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு கீழே கேட்குற ரெண்டே ரெண்டு கொஷின்ஸ், ஃபீட்பேக் கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் இ ஆதார் கார்டை. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்ரைவ் லாஸ்ட் ஃபர்கட் இ ஐடின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, உங்களுடைய அதாவது நீங்கள் ஆல்ரெடி நிறைய டைம் ஆதார் கார்டு எடுத்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஆதார் கார்டு வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லிப்ஸில் இருக்க என்ரோல்மெண்ட் நம்பர்ஸை வந்து இதில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த லாஸ்ட்டில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆர்டர் ஆதார் ரீப்ரிண்ட். இந்த ஆப்ஷன் வந்து ரீசெண்டாக தான் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் நேரடியாக வீட்டுக்கு வர முடியும், வர வைக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, அதே தான் அதுதான் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஆதார் ரீப்ரிண்ட். இதில் போயிட்டு ஜஸ்ட்டு 50 ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணி எந்த அட்ரஸ்க்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ்க்கு
நேரடியாக தபால் மூலியமாக வந்து சேர்ந்துடும். நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அந்த ஆதார் எங்கே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் ஆதார் ரீபண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸு, அப்டேட் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. என்ரோல்மெண்ட் சென்டர் மூலிமா நீங்கள் வந்து டேட்டாஸ் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்களாகவே பண்ணிக்க முடியும் ஆதாரில். அது என்ன அப்படின்னா, அப்டேட் யுவர் அட்ரஸ் ஆன்லைன். ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அட்ரஸை மட்டும் தான் இப்போதைக்கு நீங்கள் அப்டேட் பண்ண முடியும் உங்களால் நீங்களாகவே, சரிங்களா? எந்த சென்டருக்கும் போகாமல் நீங்களே உங்கள் மொபைல் மூலிமாவோ அல்லது சிஸ்டம் மூலிமாவோ உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஓகேங்களா, அட்ரஸ் ப்ரூஃபை வச்சு நீங்கள் அட்ரஸ் சேஞ்சஸ் உங்கள் ஆதாரில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ், செக் ஆன்லைன் அட்ரஸ் ஸ்டேட்டஸ், அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது, நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ண ஹிஸ்ட்ரி, வெரிஃபை ஆதார் நம்பர், வெரிஃபை இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், என்னெல்லாம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோங்கிறது வெரிஃபை பண்ண முடியும். ஸோ விர்ச்சுவல் ஐடி, விர்ச்சுவல் ஐடிங்கிறது ஆதாருக்காக இன்னொன்று புதுசாக மறைமுகமாக நீங்கள் ஆதார் நம்பரை கொடுக்காமல் இந்த விர்ச்சுவல் ஐடி மூலிமா கொடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு ஐடி பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ஐடின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த விர்ச்சுவல் ஐடி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இப்போ இருக்க ஆதார் கார்டில் கரண்ட்லி அதுக்கு ஆதார் நம்பருக்கு கீழேயே அந்த விர்ச்சுவல் ஐடியும் கீழே வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து பழைய கார்டாக இருந்துச்சுன்னா இது வழியாக போய் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். கேவைசி ஆயிருக்காங்கிறத செக் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதாவது பயோமெட்ரிக் லாக் அன்லாக் பண்ணிக்க முடியும். பயோமெட்ரிக்கை நீங்களாக லாக் பண்ணி வச்சுக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அப்போ மட்டும்தான் இதை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதை டிஜி லாக்கர் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஆதார் ஆத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி. எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து அது வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிட்டு வரும், உங்களுக்கு மெயிலாகவும் சென்ட் ஆகும். ஸோ மெயில் சென்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு எங்கெங்கே நம்ம இது ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் ஆதார் ஆத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் லாக் அண்ட் அன்லாக் சர்வீஸ். நீங்கள் ஆதார் கார்டை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம், பயோமெட்ரிக் லாக் மாதிரியே ஆதார் கார்டை டோட்டலாக லாக் பண்ணி வச்சுக்கலாம். எங்கெல்லாம் தேவைங்கிறதோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆதார் சர்வீசஸை எஸ்எம்எஸில் எப்படி நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறதோ அந்த சர்வீசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த சைடில் நான் ஓவரலாக சொல்கிறேன், ஒரு டவுன்லோட்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம் ஆதார் இன்னொன்று சொல்கிறேன். எம் ஆதார், இந்த எம் ஆதார் மூலிமா உங்கள் நீங்கள் ஆதார் கார்டை மொபைல்லையே வச்சுக்கலாம். ஜஸ்ட் அப்படியே கியூஆர் கோடு போட்டு மொபைல்லையே ஆதார் கார்டு வியூ ஆகும். அதை நீங்கள் எங்கேயாவது காமிக்கணும் அப்படின்னாலும் காமிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு தான் எம் ஆதார் சொல்கிறோம் அந்த ஆப்பு. ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டவுன்லோட்ஸில் என்ரோல்மெண்ட் ஃபார்ம், நீங்கள் என்ரோல்மெண்ட் சென்டரில் போயிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்கள் ஆதார் கார்டு எடுப்பீங்க. அந்த ஃபார்ம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது, அதை நீங்கள் எடுத்து கூட ஃபில் பண்ணி கொண்டு போய் என்ரோல்மெண்ட் சென்டரில் கொடுத்து ஆதார் எடுத்துக்கலாம். ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட் ஃபார்ம் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. அது லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், கரண்ட் டேட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கரண்ட் வந்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது. சரி, நீங்கள் இதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆஃப் வேரியஸ், அதாவது என்னென்ன உங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு என்ன சார்ஜஸ், ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன சார்ஜஸ், அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன சார்ஜஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எங்கே வசூலிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான சார்ஜஸ் என்னங்கிறது நீங்களே வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? ஓ, இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் தான் இந்த ஆதாரில் இருக்குது. நான் வந்து பர்டிகுலர் ஒரே ஒரு சர்வீஸை மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்ப்போம். ஓகே, அது என்ன சர்வீஸ் அப்படின்னா ஆதார் ஆர்டர் ரீப்ரிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்வீஸ் தான். ஓகேங்களா? இந்த சர்வீஸில் போயிட்டு ஆதார் ஆர்டர் ஆதார் ரீப்ரிண்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த பேஜ் தான். ஓகே, இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆதார் நம்பரை ஜஸ்ட் என்ரோல் பண்ணுறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோட் இருக்குது, இந்த செக்யூரிட்டி கோடை என்ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சென்ட் ஓடிபி அப்படி கொடுக்குறோம். ஓகேங்களா? சென்ட் ஓடிபி கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் மேலே இருக்குது பாருங்கள், மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு நம்பர், அதாவது உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் கூட நீங்கள் ஆதார் கார்டை உங்கள் வீட்டுக்கு வர வைக்க முடியும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா இந்த மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டருங்கிறத டிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ கரண்ட்டில் வச்சுருக்க மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். அந்த இடத்துல கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு ஆதார் வரணுமோ அதை கொடுத்து சப்மிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு ஆதார் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சென்ட் ஓடிபி அந்த டிக் எல்லாமே கொடுக்குறேன்.
ஜஸ்ட் சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஓடிபி வந்து மொபைலுக்கு சென்ட் ஆகும். ஓடிபி சென்ட் டு ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் செக், ஒரு மொபைல் வந்திருக்கு எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிபியை வந்து நான் இப்போ என்டர் பண்ணுறேன். கீழே வாங்க, கீழே வந்துட்டு ஜஸ்ட் என்டர் ஓடிபியில் போய்ட்டு இந்த இடத்துல பாக்ஸ் வரும், கிளிக் பண்ணிங்கன்னா தான் வரும். ஸோ அந்த இடத்துல உங்களோட ஓடிபியை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சப்மிட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். அதில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக காமிக்குது இல்லையா, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட். ஓகேங்களா, மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வேக்கு போகும். ஸோ அதில் உங்களுடைய நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணாலோ இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணி வந்து உங்களுடைய பேமெண்ட்டை பே பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதனுடைய அமௌண்ட் வந்து 50 ரூபீஸ். இதில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு மூலியமாகவோ டெபிட் கார்டாவோ ஆர் நெட் பேங்கிங் ஆர் யூபிஐ, இப்போ இருக்க கரண்ட்டில் இருக்க யூபிஐ கூகுள் பே சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய விபிஐ மூலியமாகவும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிக்க முடியும். ஸோ பே பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ட்ராக்கிங் நம்பர் வரும், அந்த ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எவ்ரிடே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு வந்து போஸ்டரில் உங்களுடைய ஆதார் கார்டு நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். ஓகேங்களா, இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஆதார் மொபைல் ஆதாரில் மொபைல் நம்பர் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதற்கான வழி தான் அது. இது மாதிரியே நிறைய சர்வீசஸ் ஆதாரில் இருக்குது, ஃபர்தராக வரவும் இருக்குது. ஸோ அதனோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து க்வெஸ்சன்ஸை கேளுங்க, நான் அதுக்கான ஆன்சர்ஸை கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா, உங்களுடைய தகவல் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.